ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கடலை மாவு ஃபேஸ் வாஷ் ஸோ எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ஆண்கள் பெண்கள் மற்றும் சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து நம்ம இந்த ஃபேஸ் வாஷை பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வராதுங்க வாங்க இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக ரெண்டு பொருட்கள் தேவை ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கடலை மாவு இந்த கடலை மாவில் நேச்சுரலாகவே அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை எப்போவுமே சாஃப்டாக வச்சுக்க உதவுங்க எவ்வளோ பெரிய ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே இந்த கடலை மாவு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரது மூலமாக நம்ம ஸ்கின் ரொம்ப வந்து சாஃப்டாக்க முடியும் இதில் ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதுனால நம்ம முகத்தில் இருக்க அந்த அழுக்கு டெட் செட்ஸ் எல்லாத்தையுமே நீக்கி பளவளப்பாக வச்சுக்க உதவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு இதை பைத்தம் பைத்தம்பருப்புன்னு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஸோ நான் இதை நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்க பருக்கள் அந்த சரும சுருக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க ஃபேஸில் வந்து ஆயில் வடிஞ்சிட்டே இருக்கும் எண்ணெய் வடிஞ்ச முகமாகவே இருப்பாங்க ஸோ அது எல்லாமே போகக்கூடிய தன்மை வந்து இந்த பைத்தம்பருப்புக்கு வந்து இருக்குது கடலை மாவு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் வந்து சம அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு ஆனால் ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப வழுவழுன்னு அரைக்க தேவையில்லை கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் அப்புறம் தான் அந்த நம்ம ஃபேஸில் போட்டு அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப வழுவழுன்னு இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அரைக்க வேணால் கொஞ்சம் குற குறப்பாகவே அரைச்சிக்கலாம் இந்த பவுடர் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த பவுடரை வந்து நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒருத்தருக்கு ஒரு நேரத்துக்கு போதுமான அளவு இது வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள் எல்லாமே போய் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் வெயில்னால் ஏற்படக்கூடிய அந்த கருமை நிறுத்த போகக்கூடிய தன்மையும் வந்து இந்த தயிரில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் தயிர் ஆட் பண்ணணுன்னு கிடையாது அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதை ஆண்களும் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஆண்கள் பயன்படுத்தும் போது வந்து இந்த மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு எந்த வித ஒரு இன்ஃபெக்ஷன் அலர்ஜி வராமல் தடுக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை வந்து அந்த பவுடர் வந்து சொன்னேன் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து இந்த மிக்ஸரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் வீக் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இந்த ஃபேஸ் வாஷை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்கிறப்போ சோப்புக்கு பதிலாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது போட்டதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்ணக்கூடாது காலையில் போடுறீங்க அப்படின்னா வந்து ஈவினிங் சோப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் தான் போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து சோப் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எங்காவது வெளியில் போயிட்டு வரோன்னா அந்த வெயில்னாலே ஏற்பட அந்த கருமை அழுக்கு இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னில் படிஞ்சு அப்படியே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தெரியும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை நம்ம வந்து ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் வெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸையும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸையும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம்னு டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட்டாக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு டூ டேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நல்லா உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து சாஃப்டாகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை கண்டினியூஸாக தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ